ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினேர்களே நான் ஜோதிராஜம் பேசுகிறேன் கேது பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பது பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் வருட கிரகமான ராகு கேது பயிற்சி வருகின்ற தமிழ் மாதம் ஐப்பசி பதிமூன்றாம் தேதி ஆங்கில மாதம் அக்டோபர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் நண்பகல் இரண்டு மணி அளவில் ராகு பகவான் மேஷராசிலிருந்து மீனராசிக்கும் கேது பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆறாங்க பதினெட்டு மாதங்கள் இந்த பயிற்சி நடைபெறுங்க சாயா கிரகங்கள் ராகு கேது ஒருவருக்கு கர்மாவை கடப்பதற்கு துணையாகவே இருக்கக்கூடுங்க இதுவரை உங்கள் ரிஷப ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகும் ஆறாம் இடத்தில் கேது இருந்து வந்தார்கள் இதனால் சில பல பிரச்சனைகள் உருவானது விரயம் மருத்துவ செலவு திடீர் செலவு வேலை இழப்பு கடுமையான பணத்தட்டுப்பாடு மன கஷ்டம் உறவுகளில் பிரிவு என தொடர்ந்து வந்த கஷ்டங்கள் வந்து தற்போது நிச்சயமாகவே காண காண போகும் தற்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் மிக சிறந்த பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கூடிய காலகட்டங்கள் ரிஷபராசினருக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு முதலில் பகவானுடைய வேலை காரகத்துவம் என்னவென்றால் தந்தை வழி உறவு கடற்பயணம் வெளிநாடு கடுமையான பேச்சு சூதாட்டம் திருட்டு திடீர் யோகம் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் ஒரு நாள் இரவில் கோடீஸ்வரனாவது செல்வம் சேர்த்தல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கருப்பு பணம் சீட்டிங் செய்வது கரும்பாம்பு உடல்வழி போதைக்கு அடிமையாவது குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பது இது எல்லாமே அவருடைய காரகத்துவங்க இவர் பதினொன்றாம் இடத்தில் அமரும்போது இந்த பதினொன்றாம் இடத்தின் வழியே நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார் இந்த பதினொன்றாம் இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஆசைகள் நிறைவேறுதல் எளிதில் திருப்தி அடைதல் உடல் திறன் குறிக்கோள் உற்சாகம் பணமாகவே நீங்கள் சேர்த்து வைத்தல் லாபங்கள் மகிழ்ச்சி சித்தி பெறுதல் முழு அறிவு இரண்டாவது வாழ்க்கை திருமணம் உச்சநிலை கல்வி மூத்த சகோதரன் குழு சங்கம் கூட்டம் உடம்பில் உள்ள விட்டமின்கள் உடம்பில் உள்ள முழங்கால் அனைத்துமே பதினொன்றாம் பாவகம் இதன் வழியே தாங்க ராகு பகவான் உங்களை செயல்படுத்துவார் திருமணம் சம்பந்தப்பட்ட விசேஷ பலன்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான் தற்போது அதை நீங்கள் உணரும் காலகட்டமாக இருக்கும் ஒரு கிரகத்தின் இடப்பெயர்ச்சி மாற்றம் அதுவும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை நிச்சயம் அமைய பெறுவீங்க கல்யாணம் என்னும் திருவிழா இல்லத்தில் வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடும் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடந்திடக்கூடுங்க கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து இனிமை இல்லாமல் இருந்தது நல்ல திருப்பங்களை வந்து ராகுபவன் அளிப்பார் மனக்கசப்பு அப்படியே மாறக்கூடும் மாற்றத்தை சர்வகிரங்கள் ராகு கேது கொடுப்பாங்க ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு குடும்ப குடும்ப ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க இல்லறம் நல்லறமாக மாறக்கூடும் புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திறமை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டும் சேர்ந்து ராகுபகான் அளிக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்து உருவாகக்கூடுங்க நல்ல நிறுவனங்களில் உயரிய சம்பளத்துடன் வேலை கிடைக்கப் பெறுவீங்க நீண்ட நாளாக பணியிட மாற்றம் கோரிக்கைகள் வந்து தற்போது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும் உயர்ந்த சம்பளமும் நீங்கள் பெற்று மகிழ்விங்க அடிப்படை வேலையாட்கள் முதல் அரசு பணியாளர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருளான பாதை விலகி புதிய வெளிச்சம் வந்து வாழ்வில் மகிழ்ச்சியை வந்து நிச்சயம் அளிக்கக்கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் தொடர்பு செய்திகள் உங்கள் வியாபாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் ராகுபகான் பதினொன்னில் நிற்க தொழிலில் பெருத்த லாபத்தை வந்து நீங்கள் காண்பீர்கள் பணம் பல வழியில் வரக்கூடும் கோடீஸ்வர வரிசையில் நீங்களும் வலம் வரலாம் நினைத்தது நிச்சயமாகவே நடந்தேறக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் உங்களை வந்து கடல் கடந்த பயணத்தை வந்து கொண்டு செல்வாருங்க ஏன்னா வெளிநாட்டு கிரகமே ராகுபகவான் தான் உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை வந்து தீர்த்து வைப்பார் கடற்பயணம் மேற்கொள்வீங்க கை நிறைய சம்பளத்துடன் வேலை உறுதியாக கிடைக்கப்பெறுவீங்க வெளிநாட்டில் வேலை தொழில் செய்பவர்களுக்கு மனதில் தைரியமும் புது நம்பிக்கையும் அதிகரிக்கும் சமூக ஒற்றுமையுடன் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் நல்ல பேர் எடுத்து எடுத்துக்காட்டுவீங்க திடீரதிஷ்டம் லாட்ரி பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து நிச்சயமாகவே வரக்கூடும் மேலும் கேது பகவான் ஐந்தாம் இடம் வந்து அமர்கிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய மூளை அறிவு அதிர்ஷ்டம் இதயம் காதல் கலை அரசியல் அடுத்த பிறப்பு புத்திரபாக்கியம் பூர்வ புண்ணியம் குல தெய்வத்துடைய அனுகிரகம் திறமையை வெளியே காட்டுவது சமூகம் ஆசீர்வாதங்கள் தாத்தாவளி கர்மா இது எல்லாமே இந்த அஞ்சாம் இடங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய வேலை காரகத்துவம் என்னவென்றால் சித்தர்கள் காவி உடை சிவப்பு நிறம் புகை கோவில் மணி ஜோதிடம் தெய்வீக ஞானம் கஷ்டம் தற்கொலை எண்ணம் மனவிரக்தி சுபிட்சமான வாழ்வு புனித பயணம் கோவில் க கடவுளுடைய காட்சிகள் கிடைப்பது சித்த மருத்துவம் செல்வம் சேரும் நிலை மோட்சம் போன்றவற்றுக்கு இவரே காரணமாகிறார் இந்த அஞ்சாம் இடமும் கேது பகவானுடைய ஆதிபத்தியமும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லதையும் நிச்சயமாக அளிக்கக்கூடுங்க புத்திர பாக்கியம் பொறுத்த கேது ஐந்தில் நிற்க குழந்தை தாமதமான தம்பதியர்களுக்கு தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் இறை அனுகூலத்துடன் குலதெய்வம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை செய்து புண்ணிய வழிகளில் புத்திரன் உருவாகக்கூடும் சந்தான பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உண்டாக உண்டாகக்கூடுங்க சீமந்தம் வளையகாப்பு உங்கள் இல்லத்தில் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காதலை சொல்லக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தாங்க இந்த அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்வதால் ஆன்மீக ரீதியில் காதல் வெற்றி பெறக்கூடும் பிரிந்த காதல் உள்ளங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க இனிமையான காற்றோடு வீசும் பூவாசம் போன்று உங்களுடைய காதலர்கள் மனம் குளிரும் பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைக்க பிரிவிங்க சுபயோகம் கூடும் காதல் கௌரவிக்கப்படக்கூடிய காலமாகவே இருக்கக்கூடுங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகக்கூடும் பூர்வீக சொத்து நிலம் வம்பு வழக்குகள் சாதகமாகவே தீர்ப்பு உங்களுக்கு வரக்கூடுங்க ராகு கேது நல்ல ஸ்தான பலத்தில் இருப்பதால் சொந்த வீடு கட்டுவீங்க வாகனம் போன்றவை வந்து நிச்சயமாகவே அமையக்கூடுங்க வாழ்க்கை வசதியாகும் பெருத்த செல்வத்தை சேர்ப்பதற்கு தகுந்த காலமாகவே இது இருக்கக்கூடும் குறிப்பாக பெண்களுக்கு தேவையான தங்கநகை ஆடை ஆபரணங்கள் நிச்சயமாக அமையக்கூடுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமே விலகக்கூடுங்க மருத்துவ செலவு வந்து உங்களுக்கு குறையும் சுறுசுறுப்புடன் நீங்கள் வந்து நல்ல தேகபலத்துடன் பளிச்சென்று காணப்படுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பமான மனநிலை வந்து உங்களுக்கு மாறக்கூடுங்க உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் வந்து இருக்கும்போது உங்களுடைய மூளையின் அளவீடு வந்து வேகமாக செயல்படக்கூடும் உயர்நிலை படிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான மாணவர்கள் என பாராட்டும் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் கலைத்துறையில் உள்ளவர்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு நல்லதொரு விடிவெள்ளி பிறக்கக்கூடுங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா புதிய அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடும் மற்றும் அரசியலில் உள்ளவர்கள் பெரிய தொழிலாளர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது வெற்றியை நிச்சயம் அளிப்பார் செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில் பண விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடுங்க ஜாமீன் கையெழுத்து வந்து யாருக்குமே நீங்கள் வந்து போடக்கூடாது நெகட்டிவான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க பொது வழிபாடு திருநாகேஸ்வரம் சென்று வரலாம் மற்றும் கீழ்பெரும்பழம் இந்த ரெண்டுமே வந்து ராகு கேது ஸ்தலங்கள் முடிந்த அளவுக்கு அன்னதானம் வந்து செய்யக்குள்ள உங்களுடைய கர்மவினை குறையக்கூடும் சனிக்கிழமைகள் செய்யும்போது கூடுதல் பலன் உண்டாகக்கூடும் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்